அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம். நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, தனுசு ராசியினருக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகம் ஏற்பட இவற்றை செய்தாலே போதும். வாருங்கள், அதை பற்றி பார்ப்போம். மிருகங்களிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுவது மனிதனின் சுய சிந்தனை அறிவாகும். அந்த மனித இனத்திலும் ஒரு சில மனிதர்களை தனித்து காட்டுவது அவர்களடையும் மிக உயர்வான நிலையான ஞான நிலை. ஒரு மனிதனுக்கு ஞானத்தை அருளச் செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறார் சுபகிரகமான குரு பகவான். அந்த குரு பகவானுக்கு உரிய ஒரு ராசி தான் தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாளில் மிகுதியான செல்வமும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் பெறுவதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளில் 9வது ராசியாக வருவது தனுசு ராசியாகும். தனுசு ராசி ஆளும் நவகிரக நாயகனாக முழு சுபகிரகமான குரு பகவான் இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு பொன் சேர்க்கை, புத்திரப்பேறு, ஞானம் ஆகியவை ஏற்பட குரு பகவானின் கடாட்சம் அவசியமாகிறது. அந்த வகையில் தனுசு ராசியினர் தங்களின் வாழ்வில் மேன்மையான பலன்களை பெற இப்போது நான் சொல்ல போகிற பரிகாரங்களை திட சித்தத்தோடு செய்து வருவதால் நன்மைகள் உண்டாகும். வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் தலமான திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குடி ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வியாழக்கிழமைகள் தோறும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோவிலில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற கொண்டைக்கடலை மாலை சாற்றி பசுனை தீபமேற்றி வழிபட்டு வருவதால் வாழ்வில் நன்மையான பலன்கள் அதிகம் ஏற்படுவதை அனுபவ ரீதியில் காணலாம். தினமும் காலையில் உங்கள் வீட்டிலிருந்து வெளியில் புறப்படுவதற்கு முன்பாக தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பித்து வழிபட்டு வந்தால் தீமைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புதிய முயற்சிகள், பணம் சம்பந்தமான விஷயங்களை மாதத்தில் வருகிற 3, 12, 21 ஆகிய தேதிகளில் மேற்கொள்வது உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கும். உங்களால் முடிந்தபோது துறவிகளுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை தானம் செய்வது குரு பகவானின் நல்லருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். தரமான புஷ்பராக கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதித்து ஒரு வளர்ப்பிறை வியாழக்கிழமை தினத்தன்று உங்கள் வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது அதிர்ஷ்டங்களை அதிகம் ஏற்படுத்தும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.